வணக்கம் நண்பர்களே, இன்று கான்ஸ்டியூஷன் 11th ஸ்டாண்டர்டில் கேட்ட கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இன்றைக்கி வந்து ஆல்ரெடி 57 கொஸ்டின் பார்த்துருக்கோம் கான்ஸ்டியூஷனில். இன்றைக்கி 58வது கொஸ்டின், அரசியல் அமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது? அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னா நீதித்துறை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை என்ன அப்படின்னா குடியரசு தலைவர் முறையானது. அங்கே பிரசிடென்ட் ஆட்சி தான் நடக்குது அமெரிக்காவில். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசாங்க முறை வந்து பிரசிடென்ட், குடியரசு தலைவர் முறையிலானது. எழுதப்பட்ட ஒரே அரசியலமைப்பு இல்லாத முக்கிய நாடு இங்கிலாந்து. எழுதப்பட்ட அரசியலமைப்பு நிறைய நாட்டில் இருக்கு, ஆனால் முக்கியமான நாடு எதுனா இங்கிலாந்து தான் வந்து எழுதப்பட்ட ஒரே அரசியலமைப்பு இல்லாத முக்கிய நாடு. இன்னும் சில நாட்டிலெல்லாம் எழுதப்படாத அரசியலமைப்புலாம் இருக்குது, முக்கியமான நாடு எதுனா இங்கிலாந்தில் எழுதப்படவில்லை. நம்ம இந்தியாவிலாம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இங்கேயும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். குடியரசு என்னும் நூலை எழுதிய தத்துவ ஞானியின் பெயர் என்ன? குடியரசு, பிளாட்டோ. குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளாட்டோ. அரிஸ்டாகில்ஸ் என்பது யாருடைய இயற்பெயராகும்? அரிஸ்டாகில்ஸ் யாருடைய பேர்? பிளாட்டோடைய இயற்பெயர் வந்து அரிஸ்டாகில்ஸ். அரசியல் அறிவியலின் தந்தை யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அரசியல் அறிவியலின் தந்தை யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். திருச்சபை நிறைஞர் என்ற பிரபலமாக அறியப்படுபவர் யார்? புனித தாமஸ் அக்வினாஸ். திருச்சபை நிறைஞர் என்று பிரபலமாக அறியப்படுபவர் புனித தாமஸ் அக்வினாஸ். லிவி மீதான உரைக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மாக்கியவல்லி. லிவி மீதான உரைக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் மாக்கியவல்லி. தத்துவார்த்தமான சுதந்திரத்தின் தந்தை, யார்? ஜான் லாக். தத்துவார்த்தமான சுதந்திரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜான் லாக். அது சுதந்திரமாக இருப்பினும் முழுமையாக கண்ணீராலும் தொடரும் ஆபத்துகளாலும் நிறைந்த நிலையாகும் என்று கூறியவர். அது சுதந்திரமாக இருப்பினும் முழுமையாக கண்ணீராலும் தொடரும் ஆபத்துகளாலும் நிறைந்த நிலையாகும் என்று கூறியவர் ஜான் லாக். அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கைகள் என்ற படைப்பின் ஆசிரியர் ஜான் ஸ்டூவர்ட் மில். அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கைகள் என்ற படைப்பின் ஆசிரியர் யாருன்னா ஜான் ஸ்டூவர்ட் மில். உழைக்கும் வர்க்கத்தின் வேதாகமம் என்று அழைக்கப்படும் படைப்பு, மூலதனம். பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்ற கருத்தினை பிரகடனப்படுத்தியவர் யார்? மார்க்ஸ். ஒரு அரசு 71வது கொஸ்டின் என்னன்னா அரசு ஒரு அவசியமான தீமை என்று கருதிய கொள்கை எது? எதிர்மறை தாராளவாதம். நேர்மறை தாராளவாதம் அரசை எவ்வகையான கருவியாக கருதியது? சமூக நலன். நேர்மறை தாராளவாதம் அரசை எவ்வகையான கருவியாக கருதியதுன்னா சமூக நலம்.
புதிய தாராளவாதத்தை ஆதரித்தவர்கள், புதிய தாராளவாதத்தை ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா இங்க எல்லாமே நாக், நாசிக், பிரெட்ரிக் ஹயக் எல்லா பேருமே புதிய தாராளவாதத்தை ஆதரித்தவர்கள். மேலாதிக்கம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர், மேலாதிக்கம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஆண்டோனியோ கிராக்சி. மேலாதிக்கம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஆண்டோனியோ கிராக்சி. பொது உடைமைவாத கட்சி, பொது உடைமைவாத புரட்சியின் முன்னணியில் இருந்து செயல்பட வேண்டும் கூறியவர் லெனின். அதாவது பொது உடைமைவாத கட்சி, பொது உடைமைவாத புரட்சியின் முன்னணியில் இருந்து செயல்பட வேண்டும் கூறியவர் லெனின். பொது உடைமைவாத கொள்கைக்கு மாவோ வழங்கிய மிக முக்கிய பங்கு பொது உடைமைவாதம் சீனமயமாதல். பொது உடைமைவாத கொள்கைக்கு மாவோ வழங்கிய மிக முக்கிய பங்கு பொது உடைமைவாதம் சீனமயமாதல். அடுத்து சரியாக பொறுத்துக, பெர்னார்ட் ஷா என்ன அப்படின்னா வேரியன் சமதர்மம், ராபிட் ஓவன் கற்பனை சமதர்மம், எட்வர்ட் பெர்னஸ்டன் பரிமாண வளர்ச்சி சமதர்மம், கோல் கில்டு சமதர்மம். பேரியம் சமதர்மம் எவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டது? ரோமானிய ஜெனரல். பேரிய சமதர்மம் எவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரோமானிய ஜெனரல். கில்டு சமதர்மவாதம் எவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டது? மேற்கண்ட எல்லாமேவா, நவீனமாக்கப்பட்ட இடைக்கால கில்டு அமைப்பு, கல்வி போன்ற பணிகளை செய்யும் அரசு, அமைதியான வழியில் மாற்றம், இதே வந்து கில்டு சமதர்மம். கீழ்கண்டவற்றில் பொது உடைமைவாத சிந்தனை ஆதரிக்காதவர் யார்? யாரு பொது உடைமைவாத சிந்தனை ஆதரிக்காதவர்? கார்ல் பாப்பர். பொது உடைமைவாத சிந்தனை ஆதரிக்காதவர் கார்ல் பாப்பர், மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், லூயோ அல்டூசர், ஆண்டோனியோ கிராம்சி எல்லா பேருமே பொது உடைமைவாதிகள். பொது உடைமைவாத சிந்தனை ஆதரிக்காதவர்னா கார்ல் பாப்பர். கீழ்கண்டவற்றில் இந்திய வகையான சமதர்மம் எது? இந்திய வகையான சமதர்மம் சமதர்ம வடிவ சமுதாயம், சமதர்ம வடிவ சமுதாயம். தேசியவாதத்தை கற்பனை சமூகங்கள் என்று வர்ணித்தவர், தேசியவாதத்தை கற்பனை சமூகங்கள் என்று வர்ணித்தவர் பெனடிக்ட் ஆண்டர்சன். தேசியவாதத்தை கற்பனை சமூகங்கள் என்று வர்ணித்தவர் பெனடிக்ட் ஆண்டர்சன். பாட்டாளிக்கு தந்தை நாடு, பாட்டாளிக்கு தந்தை நாடு என்று ஒன்றும் இல்லை, பாட்டாளிக்கு தந்தை நாடு என்று ஒன்றும் இல்லை என்று கூறியவர் கார்ல் மார்க்ஸ். பாட்டாளிக்கு தந்தை நாடு என்று ஒன்றும் இல்லை என்று கூறியவர் கார்ல் மார்க்ஸ். எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர், எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் அடால்ஃப் ஹிட்லர். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான். எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் அடால்ஃப் ஹிட்லர். நாசிசம் எதை ஆதரித்தது? ஆரிய இன உயர்வு. நாசிசம் எதை ஆதரித்தது அப்படின்னா ஆரிய இன உணர்வு. கூற்று காரணம், கூற்று சரியான காரணம் தவறிஞ்சிருக்காங்க. கிராம்சி மேலாதிக்கத்தை ஆதரிக்கிறார், இது ரைட்டா, கிராம்சி மேலாதிக்கத்தை ஆதரிக்கிறார், கரெக்ட். முன்னேறிய நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் மீது ஆதிக்கத்தை செலுத்தலாம், இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமுதாயவாதம் எதனை நம்புகிறது? சமுதாயம். சமுதாயவாதம் எதனை நம்புகிறது அப்படின்னா சமுதாயத்தை. சமுதாயவாதத்தின் படி மனிதன், சமுதாயத்தின் படி மனிதன் யார் அப்படின்னா நேர்மறை உரிமைகள் உள்ளவன். சமுதாயத்தின் படி மனிதன் எதை சொல்லலாம் அப்படின்னா அணுவை போன்று தனிமையானவனா, சுயநலமானவனா, மதவாதி அப்படின்னா நேர்மறை உரிமைகள் உள்ளவனா. சமுதாயத்தின் படி மனிதன் என்னன்னா நேர்மறை உரிமைகள் உள்ளவன். சமுதாயவாதம் ஆதரிப்பது நேர்மறை உரிமைகள், சமுதாயவாதம் ஆதரிப்பது நேர்மறை உரிமைகள். நவீன சூழியல் நீடிய முன்னேற்றமா, ஆலச்சூழியல் அப்படின்னா உயிர் முதன்மை சமத்துவம், மேலோட்டமான சூழியல்
அப்படின்னா மறுசுழற்சி. சிப்கோ இயக்கம்னா மரத்தை கட்டிப்பிடிப்பு இயக்கமா, சிப்கோ இயக்கம்னா மரத்தை கட்டிப்பிடி இயக்கம். இது இந்த சிப்கோ இயக்கம்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, முக்கியமானதான். சிப்கோ இயக்கம் மரத்தை கட்டிப்பிடி இயக்கம் அப்படின்னு இருக்காங்க. அப்பிக்கோ இயக்கம் என்பது, அப்பிக்கோ இயக்கம் என்பது காப்பாற்றுவதற்காக மரங்களை கட்டிப்பிடிங்கள். அப்பிக்கோ இயக்கம் என்பது மரங்களை காப்பாற்றுவதற்காக, காப்பாற்றுவதற்காக மரங்களை கட்டிப்பிடிங்கள். இதுதானா அடுத்து, இந்தியா நமீபியா போன்ற நாடுகளுக்கு பொருத்தமான பெண்ணியம் எது அப்படின்னா பின் காலனிய பெண்ணியம். இந்தியா நமீபியா போன்ற நாடுகளுக்கு பொருத்தமான பெண்ணியம் பின் காலனிய பெண்ணியம். அரசியல் அதிகாரத்தை அடைவதை பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு அரசியல் கட்சி. அரசியல் அதிகாரத்தை அடைவதை பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு, இது மக்கள் குழுவாம் அரசியல் கட்சி. கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம், தலைவர்கள், தொண்டர்கள், செயல் உறுப்பினர்கள், இவை அனைத்தும் எல்லாமே தான், இவை அனைத்தும் தான். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அவங்களும் படிக்கட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே, வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.